அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு செய்தி சேனல். எந்த ஒரு பங்கையும் வாங்கவிருக்கும் நாங்கள் பரிந்துரைக்கவில்லை. இந்த சேனலின் முக்கிய நோக்கம் பங்கு சந்தை செய்திகளை பகிர்வதே ஆகும். அதிலும் குறிப்பாக வரவிருக்கும் டிவிடெண்ட் போனஸ், ஸ்டாக் ஸ்பிட் மற்றும் பைபேக் செய்வதற்கும் பங்கல் பற்றிய செய்திகளை வரங்கள் காலிக்குள் செல்லலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருந்தால் ஃபீல் பண்ணுறாங்க, பிளேபேக் ஸ்பீடு 1.25 இல்லை 1.8 சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் டைம் சேவ். நீங்கள் வீடியோ ஃபாஸ்ட்டாக பார்த்தலாம். ஏன்னா நிறைய யூடியூப் சேனல் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ எல்லா வீடியோ பார்த்தா தான் நமக்கு ஓரளவு மார்க்கெட் கண்டிஷன் என்னங்கிறது தெரியும். இன்றைக்கி அனைத்து மகளிருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி உமன்ஸ் டே. எல்லா பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மேற்கொண்டு இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு, அது இந்த பிஸ்னஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது ரொம்ப கம்மியான பெண்கள் தான் பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்துருக்கேன். மோஸ்ட்லி 80% வரைக்கும், 80-85% வரைக்கும் வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா மேல்ஸாக தான் இருப்பாங்க. ஃபீமேல் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவங்களோட பார்ட்டிசிபேட்டே நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் என்னோடய தனிப்பட்ட கருத்து, நான் பார்க்குற பெண்கள் எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்தா நான் அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவேன். ஓரளவுக்கு கொஞ்சம் நாளைக்கு தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு. ஏன்னா பெண்களுக்கான ஒரு சிறந்த ஒரு பிஸ்னஸ் தலைன்னு சொன்னீங்கன்னா அதில் ஒன் ஆஃப் த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா இது ஷேர் மார்க்கெட்டும். ஏன்னா இதில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பண்ணலாம். உங்கள் முகம் பார்க்க வேண்டிய, யார்ட்டும் பேச வேண்டிய எந்த ஒரு வேலையுமே கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மாதம் மாதம் அதுக்கு இன்கம் வரப்போகுது, டிவிடெண்டாக வரப்போகுது, இல்லைனா ஒரு நல்ல ஒரு பெரிய ரிட்டர்ன் வரப்போகுது. ஸோ பெண்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸில் இது ஒன்று. நான் இதுக்கான இதை முழுசாக இருக்கிற பணத்தை இதில் போடுங்கன்னு சொல்ல, உங்களால் முடிஞ்சு சேவ் பண்ணி சேவிங்கில் கொஞ்சம் டெபாசிட்டில் கொஞ்சம் அந்த மாதிரி போடுற மாதிரி ஒரு சிறிய அமௌண்ட்டை இதுலேயும் போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். இதில் லாபமாக நஷ்டமாகிறது உங்களுக்கு அதை பற்றி தெரிய வரும். ஏன்னா நீங்கள் பணத்தை நீங்கள் வீட்டில் வந்து சேர்த்து வைக்கிறனால பணம் குட்டி போட போகிறதில்ல. வீட்டில் லாக்கர்லையோ இல்லை இதிலேயே வைக்கிறனால பணம் இன்னுமே ஆக போகிறதில்ல. பணம் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அந்த 1000 ரூபா 1000 ரூபாயாக தான் இருக்கும். ஸோ அதுவே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணும்போது தான் அதுக்கு வளர்ச்சி அடையும். ஸோ அந்த மாதிரி வீடியோ பார்க்குறவங்க, பட் என்னென்னா முக்கியமாக சொல்கிறது இன்ட்ராடே ஆப்ஷன், இந்த ரெண்டு மாதிரி விஷயத்துலேருந்து தூரமாக இருங்க. அதேமாதிரி பேராசை பெருநஷ்டம் பெனி ஸ்டாக்லேருந்து தூரமாக இருங்க. இந்த மாதிரி இதெல்லாம் தூரமாக இருந்தாலே நீங்கள் ஓரளவுக்கு லாபம் பார்த்துடலாம். லாபம் பார்க்காட்டாலும் உங்களுக்கு நஷ்டம் வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுங்கள். நானும் புதுசாக வந்த புதுசில் இன்ட்ராடே கொஞ்சமாக பண்ணியிருக்கேன். பட் அது வந்து ஒரு பேருக்காண்டி பண்ணியிருக்கேன். களவும் கற்று மரம்னு சொல்லுவாங்க, அதுக்காக ஒரு சின்னதாக சரி இது என்ன தான் அப்படிங்கிறதுக்கு பார்க்கறதுக்காண்டி பண்ணேன். சில ஒரு நாள் லாபம் வந்துச்சு, ஒரு நாள் நஷ்டம் வந்துச்சு, சரி இதோட முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் 5 வருஷம் தான் ஆகுது. பட் இது வரைக்கும் நான் ஆப்ஷன் பக்கம் கிட்டேயே போனதில்லை. எனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட ஆர்வமும் வரல. நான் ஒரு விஷயத்தை பற்றி ஆர்வம் பண்ணலாம், அந்த விஷயத்தை பற்றி பெரும்பாலும் தெரிஞ்சுக்கவே மாட்டேன். பட் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட விரும்ப, பட் அது ஓரளவுக்கு தெரியும். பட் அந்தளவுக்கு ஒன்றும் அதில் ஆர்வமே காட்டல. இது வரைக்கும் நான் பை சேல் பண்ண ஒன்றுமே பண்ணதில்லை. ஸோ எனக்கு அதை பற்றி ஆர்வம் கிடையாது. எனக்கு தேவை நிம்மதியாக டெய்லி ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ண முடியும். ஆப்ஷன் இன்ட்ராடேலாம் உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து சிஸ்டம் பார்த்துட்டுருக்கேன், நம்மளால் முடியாது. ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம், மத்தியானம் ஒரு 5 நிமிஷம், காலையில் ஒரு 5 நிமிஷம், மார்க்கெட் முடியும் போது ஒரு 5 நிமிஷம், இவ்வளோ தான் அதிகபட்சம் நான் செலவழிக்கிறது. அந்த யூடியூப் காண்டி எவ்வளோ செலவு பண்ணிக்கிறோம் நேரமோ அந்த நேரத்தை கம்பேர் பண்ணிங்கன்னா அதில் 10ல் ஒரு பங்கு கூட நான் ஷேர் மார்க்கெட் காண்டி இது வரைக்கும் செலவழிச்சது கிடையாது. நான் ஒரு பங்கு வாங்கினா அது வாங்கினா டெபாசிட் இதில் இன்வெஸ்ட் பண்ணேன்னா மறந்துடும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது மேலே வந்தால் சேல் பண்ணுறது, இல்லைனா டிவிடெண்ட் வாங்கிட்டு நிம்மதியாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுங்கள், நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். பட் அதை அனுபவம் எடுத்துக்கோங்க. 1 வருஷம் 2 வருஷம் இதுக்கு ஆகும். இந்த 1 வருஷம் 2 வருஷத்தை நீங்கள் இதுக்காக கொடுத்து தான் ஆகணும். எடுத்த உடனே நீங்கள் பெரிய லாபம் பார்க்கணும்னா முடியாது. ஆனால் லாபம்னா அதுக்கு நீங்கள் 40%, 50%, 100%லாம் வரும்னா பை சான்ஸ் வரலாம். பட் குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்டியில் போட்டிங்கன்னா 8%, இல்லை வேறு ஏதோ மகளிர் ஸ்கீமில் போட்டால் கூட 8%-9%, அதிகபட்சம் 10%. இதில் நீங்கள் கொஞ்சம் டைம் செலவு பண்ணீங்க, ஒரு டெய்லி ஒரு 1/2 hour, 1 hour செலவு பண்ணிங்கன்னா அது கூட வேணாம். டெய்லி கூட நல்ல ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மறந்துட்டால் கூட போதும். உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 15%-20% கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மினிமமாக 15% நீங்கள் எடுக்கிறதுக்காண்டி எடுத்துடலாம். ஸோ மகளிருக்கு இது நல்ல ஒரு இடம், நல்ல ஒரு தளம், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எந்த ஒரு பெண்ணாக பார்த்தாலும் என் குழந்தைங்களுக்கும் நான் அதான் சொல்ல போகிறேன். ஸோ கற்றுக் கொடுத்துருவோம் சீக்கிரமாகவே. பட் உங்களுக்குலாம் உங்கள் சகோதரிங்க யார் இருந்தாலும் அவங்களுக்கு இதை பற்றி கொஞ்சமாக சொல்லிக் கொடுங்க. அதாவது இந்த ஆப்ஷன் இன்ட்ராடேலேருந்து விலகி இருக்க சொல்லுங்கள். இதுதான் என்னோடய கருத்து நாங்கள் சொல்லணும்னு நினச்சது. ஸோ ரொம்ப நேரம் சொல்ல பேசிட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதலாவது பங்கு கேபிட்டல் மார்க்கெட், குளோபல் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் லிமிடெட். இவங்க கண் பேசுகிறீங்கன்னா 35 ரூபா 50 பைசா. இவங்க ஸ்பிட் கொடுக்குறாங்க 1:10, அதுவே போனஸ் 1:1. அது ஒரு ஷேர் ஆனது 10 ஷேராக ஸ்பிட் ஆகுது. ஃபேஸ்வலி 10 ரூபாக்கு தான் 1 ரூபாயை மாற்றுறாங்க. ஒரு ஷேர் 10 ஷேர் ஆகும். அந்த 10 ஷேருக்கு 10 ஷேர் போனஸ். டோட்டலாக நீங்கள் ஒரு ஷேர் வச்சிங்கன்னா ஸ்பிட் போனஸ்க்கு அப்புறம் ஒரு ஷேர் 10 ஷேராக 20 ஷேராக மாறிடுது. பட் ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகிடும். 30 ரூபா 35 ரூபா க்ளோசிங் ப்ரைஸாக இருந்தால் அது நீங்கள் 20 வகுத்திங்கன்னா என்ன ப்ரைஸ் வரும், அந்த ரைஸ் தான் ப்ரைஸ். கிட்டத்தட்ட 50 பைசா 1 ரூபாக்கிட்ட வரும். ஸோ அதுதான் ப்ரைஸாக வரும். ஸோ ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும், ப்ரைஸில் எந்த மாற்றமும் இருக்காது. முதல்ல இவங்க ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருந்தாங்க 16 மார்ச் 2023. இப்போ அந்த ரெக்கார்ட் டேட்டை ரிவைஸ் பண்ணிட்டாங்க. அப்பப்போ அந்த கம்பெனிக்கு ரிவைஸ் பண்ணுவாங்க, நம்ம அதை நோட் பண்ணிட்டே இருக்கணும். அது தெரியாமல் நம்ம ஒரு தடவை ரெக்கார்ட் டேட்டை பார்த்துட்டு அந்த டேட் முடிஞ்சோடனே விற்றுட்டோம்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் குறைஞ்சிருக்காது. நீங்கள் அது தெரியாமல் நம்மளுக்கு லாபத்தில் இருக்கும்னு சொல்லி விற்றுருவீங்க. அதுக்காக பார்த்தா டிவிடெண்ட் அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க, போனஸோ டிவிடெண்டோ எதுவாக இருந்தாலும். ஸோ அப்பப்போ ரெக்கார்ட் டேட்டை பார்த்துட்டே இருக்கணும். இது வந்து ரிவைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புது ரெக்கார்ட் டேட்டு 20 மார்ச் 2023.
ஸோ அது வரைக்கும் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த போனஸஸ் ஸ்ப்ரிட் ரெண்டுமே கிடைக்கும். இது ஃபண்டமெண்டலி வீக்கான ஸ்டாக்கு. ஸோ நியூஸாக மட்டும் பாருங்கள், நம்ம சேனல் நியூஸ் சேனலில் நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கோங்க. இரண்டாவது பங்கு எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1128. இவங்க போர்டு மீட்டிங் இன்றைக்கி இருக்குது, அதில் டிவெண்ட் கொடுத்து முடிவு போனால் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, நம்மளும் சொல்லியிருந்தோம். அதுமாதிரி எடுத்திருக்காங்க 2 ரூபா 50 பைசா ஒரு ஸ்டாக்குக்கு டிவெண்டாக தராங்க. டிவெண்டில் பார்த்திங்கன்னா 0.22% கிட்டத்தட்ட 0.5% வருது. இதுக்கு ரெக்கார்டட் எக்ஸிட் பார்த்திங்கன்னா 16 மார்ச் 2023. அதுக்குள்ளே இந்த ஸ்டாக்கை ஓட் பண்ணவங்களுக்கு இவங்க அறிவிச்சிருந்த 2 ரூபா 50 பைசா டிவெண்ட் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். நம்ம அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட 6ஆம் தேதிக்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டில் செலுத்திடுவோம்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு குறிப்பிட்ட டேட்டும் சொல்ல மாட்டாங்க. பெரும்பாலும் முடிஞ்ச அளவுக்கு அந்த 6ஆம் தேதிக்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டில் வந்துடும். வரலன்னா தான் நம்ம அந்த கம்பெனி அணுகி அதுக்கு என்னென்னு கேட்கணும். மோஸ்ட்லி 99% கொடுத்துருவாங்க, சில நேரம் தான் கொடுக்க மாட்டாங்க. மூணாவது பங்கு நாட்கோ ஃபார்மா லிமிடெட். இவங்களும் இன்றைக்கி பைபேக் கொடுத்து அறிவிப்பு முடிவெடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க, நம்மளும் சொல்லியிருந்தோம். அதேமாதிரி எடுத்திருக்காங்க. பட்டு பைபேக் பண்ணுறாங்க 700 ரூபாய்க்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 30 லட்சம் ஷேராக பைபேக் பண்ணுறாங்க. இதுக்காக ஒதுக்கியிருக்க தொகை மட்டும் 210 கோடி. ஆனால் இந்த என்ன ஒரு பிரச்சனைனா நல்ல ஒரு பைபேக் தான், பட் இருந்தாலும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இது வந்து ஓப்பன் மார்க்கெட். ஓப்பன் மார்க்கெட்னா ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் இப்படி நம்ம பைபேக் பண்ணுறோம் அந்த மாதிரி மார்க்கெட்லேருந்து பைபேக் பண்ணுவாங்க. அது 700 ரூபாய்க்குலாம் பைபேக் பண்ண மாட்டாங்க. மார்க்கெட் ரேட் என்ன ரேட் இருக்கும் அந்த ரேட்டுக்கு 700 ரூபாய்க்கு மேலே போனால் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ரேட்டில் வாங்க முடியாது. அவங்க ஆர்டர் போட்டது மேக்ஸிமம் பைபேக்கே 700 ரூபா தான். 700 ரூபாய்க்கு குறைஞ்சி இப்போதைக்கு மார்க்கெட்டில் 560 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா 560 ரூபாய்க்கு வாங்குவாங்க, 600 ரூபாய்க்கு வாங்குவாங்க, 610 ரூபாய்க்கு வாங்குவாங்க, 605 ரூபாய்க்கு வாங்குவாங்க. ஸோ அவங்க நினச்ச ரேட்டுக்கு வாங்குவாங்க, பட் அந்த 700 ரூபாய்க்குள்ளே தான் வாங்குவாங்க. ஸோ அந்த ஸ்டாக்கை வாங்கிடுவாங்க. இதுதான் ஓப்பன் மார்க்கெட்டு. இதே டெண்டர் ஆஃபர் விட்டுனா ஒரு ரெக்கார்டேட் அறிவிப்பாங்க. அந்த ரெக்கார்டேட்டுக்குள்ளே யாரெல்லாம் அந்த ஸ்டாக்கை வச்சுருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஆஃபர் லெட்டர் அனுப்பிச்சு இந்த மாதிரி வந்து ஸ்டாக்கை நீங்கள் எனக்கு டெண்டர் பண்ணுங்க, அதான் எனக்கு கொடுங்க, நான் அந்த பைபேக்கில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் நம்மகிட்ட வந்து எடுத்துக்கிடுவாங்க. கிட்டத்தட்ட 700 ரூபான்னா 700 ரூபா நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. அதில் எந்த ஒரு ரூபாயும் பிடிக்க மாட்டாங்க. பட் இது வந்து ஓப்பன் மார்க்கெட் அப்படி இல்லை. நம்ம மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டில் என்ன ரேட்டில் ஓடிட்டுருக்கோ அந்த ரேட்டில் பைபேக் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் 6 மாதம் வரைக்கும் இந்த ப்ரொசீஜர் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 5000, ஒரு நாளைக்கு 1 லட்சம், ஒரு நாளைக்கு 10, ஒரு நாளைக்கு 2000 ஷேர் இப்படின்னு வாங்கிட்டே இருப்பாங்க. அது அப்பப்போ ஸ்டாக் சேஞ்சில் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நாங்கள் இன்றைக்கி இவ்வளோ பைபேக் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி இவ்வளோ பைபேக் பண்ணியிருக்கோம், டோட்டலாக எவ்வளோ பைபேக் பண்ணுமோ அதை பைபேக் பண்ணி முடிஞ்ச உடனே அந்த பெஸ்ட் ஷேர்லாம் அழிச்சிருவாங்க. அதை எக்ஸ்டிங்யூஷ் பண்ணிடுவாங்க, அதை பர்ன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிடலாம். சிம்பிளாக அதை பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு எந்த ஒரு நியூஸும் இல்லை இந்த ஓப்பன் மார்க்கெட்டில். ஸோ ஒரு நியூஸாக மட்டும் பார்த்து வேண்டிதான். அடுத்த 4வது பங்கு சன் டிவி நெட்ஒர்க் லிமிடெட். இவங்க ஆல்ரெடி டிவிடெண்ட் கொடுத்து முடிவெடுக்க போகணும்னு சொல்லியிருந்தாங்க, நம்ம டவுட் இருந்துச்சு, பட் அது கன்ஃபார்ம் தான் டிவிடெண்ட் கொடுத்து முடிவெடுக்காங்க. இதுக்கு ரெக்கார்டேட் பார்த்தீங்கன்னா 21 மார்ச் 2023 சொல்லியிருக்காங்க. போர்டு மீட்டிங் வர 13 மார்ச்சில் நடக்கிறதுக்கு அந்த போர்டு மீட்டிங்கில் டிவிடெண்ட் கொடுத்து முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரெக்கார்டேட் இன்றைக்கி அறிவிச்சிட்டாங்க 21 மார்ச் 2023. அதுக்கு மட்டும் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணோம்னா நம்ம அவங்க அறிவிக்கப்படுற டிவிடெண்ட் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். அதேமாதிரி 5வது பங்கு பார்த்தீங்கன்னா நால்கோன்னு சொல்லுவாங்க, நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட். இவங்களும் ஆல்ரெடி டிவிடெண்ட் கொடுத்து முடிவெடுக்க போகணும்னு சொல்லியிருந்தாங்க 13 மார்ச்சுக்கு. அதை முடிவெடுக்க போகிறாங்க, செகண்ட் இன்டர்ம் டிவிடெண்டு. அதுக்கு ரெக்கார்டு இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. ரெக்கார்டு வந்து இவங்களும் 21 மார்ச் 2023 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மட்டும் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணவங்களுக்கு இவங்க அறிக்க போகிற அந்த டிவிடெண்ட் கிடைக்கும். டிவிடெண்ட் எவ்வளோங்கிறது 13 மார்ச்சுக்கு தெரிய வரும். ஸோ ரெக்கார்டு 21 மார்ச்சு. அதேமாதிரி 361 வேம் லிமிடெட், WAM லிமிடெட். இது முதல் வந்து IIFL வெல்த் மேனேஜ்மெண்ட் லிமிட்டடாக இருந்துச்சு, இப்போ வந்து பேர் மாற்றினாங்க ஜனவரியில். 361 வேம் லிமிடெட். இவங்க ஆல்ரெடி ஒரு ஸ்பிரிட்டும் போனஸாக அறிவிச்சிருந்தாங்க. 1:2 ஸ்பிரிட் கொடுத்தாங்க, போனஸ் 1:1 கொடுத்தாங்க. ஸோ அதோட ஸ்பிரிட் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டு, பட் இது போனஸ் இன்னும் வரல. அந்த போனஸும் நாளைக்கு நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும், அதுதான் இன்றைக்கி நியூஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு பாருங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த போனஸ் வந்துடும். ஸோ நம்ம இப்போ நிறைய பேர் ஸ்டாக்கை வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரைஸில் வந்து 50% லாஸில் இருக்க மாதிரி காட்டும், ஏன்னா இந்த போனஸ் வராதனால. நாளைக்கு இந்த போனஸ் வந்ததுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகிடும், மேபி சின்ன லாஸ் இல்லை சின்ன ப்ராஃபிட்டில் இருக்கலாம். ஸோ அந்த போனஸ்க்காண்டி வெயிட் பண்ணுறவங்க நாளைக்கு எதிர்பாருங்க. நாளைக்கு உங்களுக்கு இந்த 361 வேம் லிமிடெட்டோட போனஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். இதுதான் இன்றைக்கி நியூஸு. மேற்கொண்டு டிஸ்க்ளைமர் தான், வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. இது ஒரு செய்தி சேனல், என் செய்தியின் அடிப்படையில் பங்கள் தெரிஞ்சிருக்கப்பட்டுரும், நாங்கள் எந்த பங்கையும் பரிந்துரைக்கவில்லை, இது ஒரு செய்தி மட்டுமே. மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.